ஆரியர்களின் வரலாறு. 7-8 நூற்றாண்டுகள் முதற்கொண்டே பழந்தமிழருக்கு மலாயாவுடன் தொடர்பு இருந்துள்ளதாக தெரிய வருகிறது. தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் கடல் வழி பயணம் மேற்கொண்டு மலாயாவில் கடாரம் எனும் பெயரில் நிலப்பரப்பை உருவாக்கி ஆட்சி செய்துள்ள வரலாறு உண்டு. மலேசியா விவசாய நாடாக இருந்த காலத்தில் அதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ரப்பர், செம்பனை உற்பத்தி, கரும்பு, கொக்கோ முதலான தோட்டத்துறைகளில் ரத்தம் சிந்தி தமிழ் மக்கள் உழைத்தனர். நீண்டு கொண்டே செல்லும் இவர்களுக்கு இடையில் இன்னும் 100 ஆண்டு முன்பு மலாயா வந்து தோட்டங்களில் வாழ்ந்த அதே இக்கட்டான சூழலில் வாழ்பவர்களும் இருக்கவே செய்கின்றனர். பல்வேறு சமுதாய சிக்கல்களிலும் சீர்கேடுகளிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்களும் ஏராளமாக உள்ளனர். அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிகளை கண்டாராயாமல் இருக்கின்ற வாழ்க்கையே போதும் என்று இவர்கள் தங்கள் நாட்களை கடத்தி வருகின்றனர்.